ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவிலிருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம் ஐயன் மீர் இன்று போய் நாளை வந்து தங்களுக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ளும் என்ற மந்திரி விளக்கும் எளிய கதை மாணிக்கபுரி என்னும் ஊரில் மணிவண்ணன் என்னும் ஏழை ஒருவர் பூநூல் தயாரித்து கொடுத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை எப்படியோ ஓட்டி வந்தார் அவரும் திருமணமாகி ஒரு பெண் மகவை பெற்றெடுத்தார் என்றாலும் பூணூர் தயாரிப்பும் அதை கொண்டு வாழ்க்கை நடத்துவதும் நிற்கவில்லை அந்த ஊர் அரசன் கும்பசேனன் மிகவும் சத்தியவான் சொன்னால் சொன்னபடி அனைவருக்கும் செய்வான் அரசன் கும்பசேனன் நல்லவனாக இருந்ததால் ஊர் மக்களும் ஏழை மணிவணனுக்கு ஓரளவு உதவி வந்தனர் என்றாலும் அதில் பெண்ணின் கல்யாணத்தை நடத்த முடியுமா ஆம் மணிவண்ணன் பெண்ணிற்கு திருமண வயது வந்துவிட்டது அக்கால வழக்கப்படி சிறு வயதுக்குள்ளாகவே திருமணம் முடிக்க வேண்டும் ஒரு மாப்பிள்ளையும் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தான் ஆனால் அந்த கல்யாணத்தை குறைந்த பட்சமான செலவுகளோடு நடத்தியாக்க வேண்டுமே என்ன செய்யலாம் காயத்தின மந்திரம் சொல்வதே தன் வாழ்வின் லட்சியம் என தன் வாய் ஜபிக்க மணிவண்ணன் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க அப்படியே மனையாளும் இருப்பாளா அவள் பெண்ணின் திருமணத்திற்காக பொருள் தேடும்படி கணவரை தூண்டிவிட அவரும் செய்வதறியாது மன்னனிடம் சென்றார் மன்னன் கும்பசேனனும் ஏழை மணிவண்ணனை வரவேற்று உபசரித்தான் அவர் முகத்தின் ஒளி அவனை கவர்ந்தது இது எதனால் என யோசித்து கொண்டே அவர் வந்த காரியம் என்னவோ என வினவினான் மணிவண்ணன் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயித்திருப்பதாகவும் அதற்கான பொருள் தேவை என்பதாலேயே மன்னனிடம் வந்திருப்பதாகவும் கூறினார் அவ்வளவுதானே தாராளமாக நான் தருகிறேன் என்ற மன்னன் கும்பசேனன் எவ்வளவு பொருள் தேவை எனக் கேட்க கோணி குறுகிய ஏழையோ தன்னிடம் இருந்த பூநூலை காட்டி இதன் எடைக்குரிய பொற்காசை கொடுத்தால் போதும் ஒரு மாதிரி சமாளித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மன்னன் கும்பசேனன் நகைத்தான் ஒரு தராசை எடுத்து வரச் சொல்லி பூநூலை அதில் இட்டு மறுபக்கம் சில பொற்காசுகளை வைக்க சொன்னான் பூநூல் இருக்கும் பக்கம் தராசு தட்டு தாழ்ந்தே இருந்தது மேலும் பொற்காசுகளை வைக்க அப்படியும் பூநூல் இருக்கும் தட்டு தாழ்ந்தே இருந்தது தராசும் பத்தவில்லை பெரிய தராசை கொண்டு வர செய்தான் மன்னன் கும்பசேனன் மேலும் பொற்கட்டிகள் வெள்ளிக்கட்டிகள் நகைகள் ரத்தினங்கள் என இட இட தராசு தட்டு தாழ்ந்தே போக தன் கஜானாவே காலியாகுமோ என பயந்த மன்னன் மந்திரியை பார்த்தான் சமயோஜிதமான மந்திரி ராஜகண்ணனோ ஐயன் மீர் நின்று போய் நாளை வந்து தங்களுக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ளும் நாளை வருகையில் புதிய பூணோலை செய்து எடுத்து வரவும் என கூறினார் கலக்கத்துடன் சென்றார் ஏழை மணிவண்ணன் இத்தனை நாட்களாக மனதில் இருந்த அமைதியும் நிம்மதியும் தொலைந்தே போனது மன்னன் பொருள் தருவானா மாட்டானா ஆஹா எத்தனை எத்தனை நவரத்தினங்கள் அத்தனையும் வைத்தும் தராசு தட்டு சமமாகவில்லையே நாளை அத்தனையும் நமக்கே கொடுத்து விடுவானோ அல்லது இன்னமும் கூட கிடைக்குமோ குறைத்து விடுவானோ பெண்ணிற்கு கொடுத்தது போக நமக்கும் கொஞ்சம் மிஞ்சும் அல்லவா அதை வைத்து என்ன என்ன செய்யலாம் ஏழையின் மனம் அலை அன்றிரவெல்லாம் தூக்கமே இல்லை காலை எழுந்ததும் அவசரம் அவசரமாக நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்தார் பூணூலை செய்ய ஆரம்பித்தார் வா என்னவோ வழக்கப்படி காயத்ரியை ஜபித்தாலும் மனம் அதில் பூர்ணமாக ஈடுபடவில்லை தடுமாறினார் ஒரு மாதிரியாக பூணூலை செய்து முடித்தவர் அதை எடுத்துக்கொண்டு மன்னனை காண விரைந்தார் அரசவையில் மன்னன் கும்பசேனன் மந்திரிமார்கள் வீற்றிருக்க மீண்டும் தராசு கொண்டு வரப்பட்டது அன்று அவர் தயாரித்த பூணூலை தராசு தட்டில் இட்டு இன்னொரு தட்டில் சில பொற்காசுகளை வைக்க சொன்னான் மன்னன் கும்பசேனன் என்ன ஆச்சரியம் பொற்காசுகள் இருக்கும் தட்டு தாழ்ந்து விட்டதே சில பொற்காசுகளை எடுத்துவிட்டு இரண்டு மூன்று பொற்காசுகளை வைத்தாலும் தட்டு தாழ்ந்து போயிற்று பின்னர் அவற்றையும் எடுத்துவிட்டு ஒரே ஒரு பொற்காசை வைக்க தட்டு சமமாயிற்று அதை வாங்கிக் கொண்டார் அந்த ஏழை மணிவண்டன் அவர் அங்கிருந்து சென்றதும் மன்னனுக்கு ஆச்சரியம் அதிகமாக மந்திரியிடம் முதலில் எவ்வளவு பொருளை வைத்தாலும் தாழாத தட்டு இன்று சில பொற்காசுகளை வைத்ததுமே தாழ்ந்தது ஏன் என்று கேட்க மந்திரியோ மன்னா இந்த ஏழை மணிவண்ணன் உண்மையில் மிக நல்லவரே சாதுவும் கூட இத்தனை நாட்கள் பணத்தாசை ஏதும் இல்லாமல் இருந்தார் தன் மகள் திருமண தேவைக்காக தான் உங்களை நாடி வந்தார் வந்தபோது அவர் கொடுத்த பூணூல் அவர் ஜபித்த காயத்ரியின் மகிமையால் அதிக எடை கொண்டு தனக்கு நிகரில்லாமல் இருந்தது அந்த பூணூலை வைத்திருந்தால் ஒருவேளை உங்கள் நாட்டையை கூட கொடுக்க வேண்டியிருந்திருக்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம் அதற்கு ஈடு இணையான பொருள் யாராலும் கொடுக்க முடியாது ஆனால் அவரை திரும்ப வர சொன்னபோது அவர் பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா என்ற கவலையில் காயத்ரியை மனம் ஒருமித்து சொல்லவில்லை ஆகவே மறுநாள் அவர் கொண்டு வந்த பூநூலில் மகிமை ஏதுமில்லை அதனால்தான் பொற்காசுகளை வைத்ததுமே தட்டு தாழ்ந்து விட்டது என்றான் மந்திரி ராஜகண்ணன் அதை கேட்ட மன்னன் தன் செலவில் ஏழை மணிவண்ணன் மகள் திருமணத்தை நடத்தி கொடுத்தார் நமது பாரம்பரிய பாரத தேசம் தர்ம சாஸ்திரங்களினால் பின்னே பின்னைக்கப்பட்டுள்ளது அதனை சந்தேகமில்லாமல் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் பலன் நிச்சயம் உண்டாகும் காயத்ரி மந்திரம் ஓம் பர்கோ ம் பூர்ப்பூவஸ்வா தவிணியம் பர்ோதேவியமோயோன சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்